பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 130 அடியாக குறைக்க கோரிய ரசூல் ஜாகின் இடையீட்டு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முல்லை பெரியாறு அணை கண்காணிப்பு துணைக்குழுவை கலைக்க கோரிய மனு மீது மத்திய அரசு பதில் தரவும் ஆணையிடப்பட்டுள்ளது. வழக்கின் விசாரணையை மார்ச் 2 ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை 130 அடியாக குறைக்க கோரிய ரசூல் ஜாகின் இடையீட்டு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. இத்தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முல்லை பெரியாறு அணை கண்காணிப்பு வழக்கின் விசாரணையை மார்ச் 2 ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் டெல்லியில் இருந்து செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், இந்த வழக்கு குறித்த முழு விவரங்களை நீங்க சொல்லலாம். அதாவது முல்லை பெரியாறு அணையினுடைய நீர்மட்டத்தை 130 அடியாக குறைக்க கோரி கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ரசூல் ஜாய் என்பவர் தொடர்ந்த மனுவை உச்சநீதிமன்றம் இன்றைக்கு தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதே சமயத்தில் கண்காணிப்பு குழுவை கலைத்து மாற்றி அமைக்கும் கலைக்க வேண்டும் என்று கோரி தொடரப்பட்ட மனு மீது மத்திய அரசு பதிலளிக்க ஒரு வார காலம் அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. முல்லை பெரியார் வழக்கை பொறுத்தவரையில் கடந்த பல ஆண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அணையினுடைய நீர்மட்டம் என்பது கடந்த பல ஆண்டு காலமாக 139 அடியாக இருந்தது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் என்பது 139 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்தி உத்தரவு பிறப்பித்தது. அதே சமயத்தில் 152 அடியாக உயர்த்த வேண்டும் என்ற தமிழக அரசினுடைய கோரிக்கை தொடர்பான வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தில் இன்றும் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கேரள மாநிலத்தில் பெய்த மழையின் காரணமாக முல்லை பெரியாறுடைய அணை என்பது வலுவிழந்து காணப்படுகிறது. எனவே அந்த அணையினுடைய நீர்மட்டத்தை 130 அடியாக குறைக்க வேண்டும் என்று கோரி தான் இந்த வழக்கு என்பது ரசூல் ஜாய் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இதை ஏற்றுக்கொள்ளாத உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அந்த 130 அடியாக குறைக்க கோரிய ரசூல் ஜாயினுடைய அந்த இடையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அதே வேளையில் முல்லை பெரியார் அணை பாதுகாப்பு கண்காணிப்பு துணை குழுவை கலைக்க கோரி அவர் தொடர்ந்த மனு மீது பதிலளிக்க வேண்டும் என்று இன்றைக்கு மத்திய அரசிற்கு கால அவகாசம் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கு என்பது விசாரணை அடுத்ததற்காக மார்ச் 2 ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தாட்சியாயினி, தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை 130 அடியாக குறைக்க கோரிய ரசூல் ஜாகின் இடையீட்டு மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. முல்லை பெரியாறு அணை துணைக்குழுவை கலைக்க கோரிய மனு மீது மத்திய அரசு பதிலளிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கேரளாவை சேர்ந்த ரசூல் ஜாய் மனு மீதான விசாரணை நீதிபதி ஏஎம் கான்வெல்கர் அமர்வு முன்பு நடைபெற்றது. முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை 130 அடியாக குறைக்க கோரிய ரசூல் ஜாகின் இடைகேட்டு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. இத்தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முல்லை பெரியாறு அணை கண்காணிப்பு துணைக்குழுவை கலைக்க கோரிய மனு மீது மத்திய அரசு பதில் தரவும் ஆணையிடப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணையை மார்ச் 2 ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.